இப்போ நம்ம பூரிக்கும் சப்பாத்திக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குருமா பண்ண போகிறோம். அதை விடவே இது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒன்று, நீலவாக்கில் நறுக்கி வச்சுக்கணும், தக்காளி ஒன்று, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தேங்காயும், அதாவது கால் மூடி தேங்காய், ப்ளஸ் வந்து என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா. கசகசா வந்து நல்லா வந்து நம்ம ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வெஜிடபிள்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, காலிஃப்ளவர், இங்கே வந்து நம்ம பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு, கொஞ்சோண்டு சோயாபீன்ஸ் ரெண்டையும் மூணு விசில் விட்டு அவுச்சு வச்சுருக்கேன். அடுத்து வந்து இங்கே வந்து இது வந்து அரைக்க வேண்டிய பொருட்கள், இது என்னென்னா ஒரு துண்டு இஞ்சி, நாலு பல் பூண்டு, நாலு பல் வெங்காயம், இது எல்லாத்தையும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அரைக்க வேண்டிய பொருள்னு பார்த்தோம்னா இது வந்து தேங்காயும் கசகசாவும், இது வந்து தாளிக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ரெண்டு பச்சை மிளகாய். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தாளிக்க வச்சுருக்க பொருள்லாம் சேர்த்துடலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கல்பாசி, ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. நான் வந்து கொஞ்சம் தாளிக்க மிளகு போட்டிருக்கேன், முழு மிளகு, நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஹோட்டலில் பண்ற குருமா விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, ரொம்ப டீப் ப்ரௌனாவோ இல்லை வந்து ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. உப்பு சேர்த்துடலாம். ஒரு தக்காளி நல்லா அரைக்க வச்சுருக்கேன், ரெண்டையும் போட்டு கலந்துடலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது வந்து இந்த குருமா வந்து நாலு பேர் பண்ணலாம், நாலு பேர் சாப்பிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா, இஞ்சி பூண்டு வெங்காயம் பதங்கட்டும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். ரெடி பண்ணிட்டோம்னா டக்குன்னு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம், ஈஸியாக வெந்துடும். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ எதுவும் எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து ஒயிட்டாக எல்லாமே வந்து ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, சோயாபீன்ஸ், ஒயிட் கலர் சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரில் கால்சியம் இருக்குது, சோயாபீன்ஸ் வந்து புரோட்டீன், உருளைக்கிழங்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்டார்ச் கண்டென்ட்டும் வாட்டர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வதக்கிக்கலாம், கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள், குழம்பு மசாலாத்தூள், நான் எல்லா டிஷ்லேயுமே இது சொல்லியிருக்கேன், மசாலா பவுடர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இதில் வந்து நம்ம கரம் மசாலா எதுவும் போட வேண்டாம். கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும்னா இந்த தேங்காய் கசகசா அரைச்சோம் இல்லையா, அதில் வந்து ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காவை போட்டு லைட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் வதங்கிடுச்சு. இப்போ உப்பு முதல் கொஞ்சம் போட்டோம், இப்போ கொஞ்சம் போட்டுடலாம். அது வெங்காயத்துக்கு, இது வந்து காய்கறிக்கு. அவ்வளோதான் குருமா வந்து ரெடியாக போகுது. இந்த உளுத்து, தேங்காய், கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அத அளவுக்கு போட்டுக்கலாம். கசகசா போட்டால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா போட வேண்டாம். இல்லை ஒரு சில இடத்துல வந்து கசகசா கிடைக்காது, அப்ராட்லலாம் கிடைக்காது. அப்படி இருக்கப்போ நீங்கள் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினா போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா சூப்பரான குருமா ரெடி. நான் கசகசா அரைச்ச தண்ணியை ஊற்றிடுறேன். இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணி செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வதங்கிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம குருமா. இப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதிலே வந்து தயிர் பிடிச்சவங்க கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிட்டிங்கன்னா சேம் தான் அப்படியே இருக்கும். நான் தயிர் ஊற்றலை. நான் வந்து இது வந்து பூரி குருமாக்கு பண்ணுறேன். ஒரு சில பேருக்கு தயிர் பிடிக்கும், ஒரு சில பேர் தயிர் பிடிக்காது. நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். அதோட சேர்த்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், குருமா ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மூடி போட்டு வேக வைங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் தேவைன்னா கேரட், பீன்ஸ், அப்புறம் பச்சை பட்டாணி மூணுமே சேர்த்துக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் வாட்சிங்.